ஃபிஷ் வறுவல் சென்னை ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நாலடி மீன் அப்படின்னு சொன்னேன், வஞ்சிர மீன் இருந்துச்சுன்னா தோலை எடுத்துடணும், முள்ளை எடுத்துட்டு இந்த வரல் சைஸில் கட் பண்ணிக்கணும். கடையில் கேட்டிங்க அப்படின்னா தோலை எடுத்து கொடுத்துருவாங்க, முள்ளை எடுத்துட்டு வரல் சைஸில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை, தட் இஸ் ஜிஞ்சகார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், முட்டை 1, ரொட்டித்தூள் 100 கிராம், பிரெட் கம்ஸ் 1 பாத்திரம் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, எலுமிச்சம்பழம், உப்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுங்க. வரல் சைஸுக்கு மீனில் வந்து அந்த பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க, முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்க, இந்த மீனை முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதை முட்டையில் துவச்சி எடுத்துட்டு பிரெட்கம்ஸில் போட்டு ரோல் பண்ணிடுங்க, 2 கையில் போட்டு உருட்டிடுங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும், நல்லா சூடாக இருக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். பொன்முறோல ஏன் கலர் மாதிரி அழகாக நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கூட ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு ஒரு டொமேட்டோ சாஸோ இல்லை இந்த மைனஸ் சாஸோட கொஞ்சம் முட்டை வேக வச்சு அந்த வெள்ளை கருமத்தின் பொடியை கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாட்டர் சாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். இப்போ இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சொன்னேன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஏன்னா இந்த மஞ்சத்தூள் போடலாம் ஒரு மாதிரி நீச்சு வாசனை இருக்கும், அதனால மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் இது வரையே வச்சுங்க, புரிஞ்சுக்கோ. ஓகே, சப்போஸ் புளி பார்த்தலன்னா இன்னும் கொஞ்சமாக தமிழ் பண்ணிக்கோங்க, இது வரையே வச்சுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக உப்பு கொடுக்கோங்க, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், மீனை இதில் போட்டுறோம். அதாவது மீனில் வந்து எலும்பும் கிடையாது, தோலும் கிடையாது, முள்ளும் இல்லாத மீன். நீங்கள் வஞ்சிர மீன் வாங்கிக்கலாம், கொடுவா மீன் வாங்கிக்கலாம், அதே மாதிரி கோவால் மீன் வாங்கிக்கலாம். எந்த மீனில் வந்து முள் தோல் எலும்பு எடுக்க முடியுமோ அந்த மீன் ஒரு 1/2 கிலோ வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி வச்சுக்கணும், உடச்சி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், லைம் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை போட்டோம். 10 மினிட்ஸ் சோப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து முட்டையில் தொட்டி வச்சுட்டு ரொட்டி மாவில் போட்டுருங்க. ஓகே, எண்ணெய் சைம் சைமல்டேனியஸாக சூடு பண்ணிட்டு இருக்கோம், எண்ணெய் சூடு பண்ணி சிம்மில் வைக்கணும். ஓகே, முதல்ல இந்த மசாலாவை முட்டையில் தொடச்சி எடுத்து பண்ணிங்கன்னா இதை போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா டிப் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த ரொட்டி தோல் வந்து ரொட்டிக்கும், அப்படி இல்லைன்னா இது கம் அவுட். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் இந்த ரொட்டி தூள் ஒட்டணும். இப்போ ரொட்டி தூள் மேலே போடுங்க. இப்போது ஷேப் பண்ணணும், அதாவது சிலிண்டருக்கு ஷேப் பண்ணணும். என்னென்ன சொன்னேன், 2 கையில் ஒட்டிக்கலாம், போட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல்னு சொன்னேன், நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள்,
தனியாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போடுவாங்க. இதே நம்ம இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து கான்டினென்ட் சேல் பண்ணோம்னா வெறும் மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு அவ்வளோதான் போடுவோம். இப்போ நீங்க கேட்கலாம் இந்த ரொட்டி தூள் எப்படி பண்றது அப்படின்னு. கடையில் ஒரு நாலு புற பிஸ்கெட் வாங்கிக்கோங்க, புற பிஸ்கெட் வாங்கி மிக்சியில் போட்டுருங்க, நைஸ் பவுடர் ஆகும், அதுதான் வந்து ரொட்டி தூள். சப்போஸ் புற பிஸ்கெட் கிடைக்கலன்னா பிரெட்டு, பிரெட்டு வெறும் தவால டோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா யூ கெட் டேஸ். அப்படி இல்லைன்னு கொஞ்சம் டேஸ்டாக வேணும்னா அந்த ரொட்டியில் இருக்கிற ஓரத்தை முதல் கட் பண்ணி இந்த நடுவில் இருக்க சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதில் மிக்சியில் போட்டிங்கன்னா யூ கெட் ஃப்ரெஷ் பிரெட். அது ஒன்று டேஸ்டாக இருக்கும். ஸோ ரொட்டி தொழில் ஒன்று, ஒன்று ரொட்டியில், இன்னும் ரொட்டி டோஸ்ட் பண்ண ரொட்டியில், மூணாவது புற பிஸ்கெட். ஓகே, இப்போ நான் ஆயில் இஸ் ரெடி, இட்ஸ் ஹாட், அண்ட் தென் அது சிம்மில் வச்சுக்கணும், சிம்மிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் யூ கெட் த கலர். இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கடாய் செய்து தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மீனை எது பொறிச்சாலும் போடணும். கடாயை பெருசாக இருந்து ஒரு பத்து பீஸ் போடலாம், சின்ன கடாயை வந்து பத்து பீஸ் போட்டிங்கன்னா தேகாது, அதனால கடாய்க்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் அந்த பொருள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்ட உடனே கிண்டிங் அப்படின்னா உடஞ்சிடும், அதனால ஒரு டூ மினிட்ஸ் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான கலரில் வரும், நல்லா குக் ஆகணும். அதாவது நான் ஏன் முதல்லயே வந்து எண்ணெயை சூடு பண்ணிட்டு சிம்மில் வைக்கணும் அப்படின்னா, சூடாக இருந்துச்சுன்னா மேல் பக்கம் மாத்திரம் வேகும், உள்ளே வந்து குக் ஆகாது. சூடு பண்ணி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா சிம்மிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும், அதனால தான் சிம்மில் வந்து சூடு பண்ணிட்டு சிம்மில் வைக்க சொன்னது. நெத்தியே சாப்பிடும் போல இருப்பாங்க, இது நல்லா முறுமுறுப்பா இருக்கும். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி டாட்டா சாஸ் சொல்றோம், மைனஸோட கொஞ்சம் சாப்ட் எக், அதே மாதிரி இப்போ ஈவன் நம்ம காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா போன்றும் சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த சாஸோட தொட்டு சாப்பிடும்போது நம்ம ஒன்று சாப்பிட்றோமா, ரெண்டு சாப்பிட்றோமா, மூணு சாப்பிட்றோமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சென்னை மீன் வறுவல் சொல்லலாம், அதாவது சவுத் இந்தியன் மீன் வறுவல் சொல்லலாம், ஃபிஷ் ஃபிங்கர்னு ஸ்டைலாக இங்கிலீஷும் சொல்லலாம், ஓகே மெட்ராஸ் ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லிக்கலாம். சாதாரணமாக இந்த ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எங்கே பிறந்தது அப்படின்னா யூகேல, அதாவது இங்கிலீஷ் கண்ட்ரியில், யூகேல மெயினாக. அவங்க வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் அண்ட் சிப்ஸை வந்து மீனை வந்து ஃப்ளாட்டாக பண்ணி இதே மெத்தடில் ஃப்ரைட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னு சொல்கிறோம். இதே இந்த வெரல் சைஸில் கட் பண்ணால் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்னு சொல்கிறோம். நம்மளால் அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸில் யூகேல ரொம்ப பாப்புலர், இது என்ன பாப்புலர், ஃப்ரைட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஸோ யூகேல பிறந்துருக்கிற, அதே மாதிரி யூஎஸில் பாப்புலர் ஆச்சு, இப்போது நம்ம பாப்புலர் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான், என்ன ஒன்று டேஸ்டாக சாப்பிட்ணும், உள்ள அழகாக இறங்கணும், அதுக்கப்புறம் நாட்டு வாடி. ஓகே, ரெடியாச்சு. நான் சொன்னேன் அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஆனால் நம்ம வீட்டில் வந்து மைனஸ் சைஸ் செய்யறது கொஞ்சம் கஷ்டம், டொமேட்டோ சாஸ் நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி இந்த மீனோட சுட்டு சாப்பிட அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று, இதையே வந்து ஃபிங்கர் சைஸ் கட் பண்ணாமல் ஃப்ளாட்டாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மசாலா போட்டு மிக்சம்ஸ் போட்டு என்ன பண்ணுறீங்க, ரெண்டு ரொட்டி துண்டு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி வச்சு அந்த ஃப்ரைட் ஃபிஷ் வச்சு ஒரு பைட் பண்ணோம்னா சத்தியமாக இந்த மாதிரி வரலாம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. ஓகே, ஸோ அருமையான சவுத் இந்தியன் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, அதை பண்ணிச்சுக்கோங்க. சும்மா அதாவது ஒரு சும்மா ஒரு அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆப்பிள் நம்ம சாப்பிடலாம், இந்த கேரட்டையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இதில் அழகாக அடிக்க வச்சுக்கலாம். இவன் சைஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னா மீன் அந்த மாதிரிங்க. அதாவது இந்த ஃபிஷ் வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் அதாவது வீட்டில் இருக்கும்,
மீன் மாத்திரை வாங்குறோம். அதில் மஞ்சள் தூள் தினைய தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டாரவை கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மீனை ஊற வச்சுட்டு முட்டையில் தோட்டி எடுத்து ரொட்டியில் போட்டு ரோல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே சூப்பர் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் சென்னை மீன் வறுவல். இது வெறும் வயதில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ரொட்டியில் சாப்பிடலாம், டொமேட்டோ சாஸ் சாப்பிடலாம். இன்னும் வேணும் அப்படின்னா இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் இருக்குல்ல, நூடுல்ஸ் பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் அப்படி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும். ஸோ யூ ட்ரை திஸ் ஃப்ரெஷ் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் லைஃப்.